இங்கிலாந்தில் வேகமாக பரவி வரும் வீரியமிக்க கொரோனா வைரஸால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பிரிட்டன் உடனான எல்லையை பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மூடியுள்ளன. இதனால் சாலையில் காத்து கிடக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாததால் உணவு தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதனிடையே லண்டனில் பேசிய பிரிட்டனின் சுகாதாரத்துறை அமைச்சர் மேட்ச் ஹாங்கா தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது எதிர்பார்க்கப்பட்டதை விட மிகவும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே இங்கிலாந்திலிருந்து டெல்லிக்கு 4 விமானங்களில் வந்த பயணிகளை பரிசோதனை செய்ததில் 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய 50 பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பேசிய போது லண்டனில் இருந்து சென்னை வந்தவர்களின் மாதிரி ஆய்வு உள்ளதாகவும் அவரோடு பயணம் செய்த 37 பேரில் 33 பேருக்கு கொரோனா தொற்று இல்லை என்று தெரிவித்தார். புதிய வைரஸ் குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் இருந்து நவம்பர் 25 தேதிக்கு பிறகு தமிழகம் வந்த அனைத்து பயணிகளையும் கண்காணிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. காஞ்சிபுரம் வந்த 7 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் மலைப்பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என அரசு தெரிவித்துள்ளது. ஏனெனில் உருமாற்றம் பெற்ற புதிய வைரஸ் குளிர் பனி காலங்களில் வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது என மருத்துவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். வால்பாறை, நீலகிரி, மேகமலை, மூணாறு உள்ளிட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவ குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கண்டிப்பாக முகக்கவசம் அணிதல், தனிநபர் இடைவெளியை ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதே வேண்டுகோளாக உள்ளது.